அர்த்தி கல்பித்த கல்போஜம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயாத் அஸ்பதிஷ்டார்த்த சித்தி ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 5ஆம் தேதி 2022 சனிக்கிழமை சுபக்ருத் வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் திருநாள் உத்திரெட்டாதி நட்சத்திரம் மீன ராசி துவாதசி திதி வளர்பிறை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னத்தில் பறக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன பாதிப்புகள் கொடுக்கும். சந்திராஷ்டமம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இதுக்கு எளிய பரிகாரம்னு சொன்னோன்னா தயிரில் சர்க்கரை கலந்து காலையிலே லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம், ரொம்ப கூலாக இருக்கலாம், பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம்னு சொல்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம், அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் தான் அது வேலை செய்யும். அது சம்டைம்ஸ் நைட்டு கூட பாஸ் ஆகிடும். அது உங்கள் ஜாதகங்கள் எக்ஸாக்டாக பார்க்கும்பொழுது தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் சந்திராஷ்டம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் முன்னோர்கள் வழிபாடு மூலியமாக நடக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு கவுன்சிலர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த நண்பரினால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள். அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. எதிர்பார்க்காத ஒரு கௌரவம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக திடீர் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அருமையாக இருக்கும் இன்றைய நாள். எதையாக இருந்தாலும் ஒரு கை பாத்திரலாம்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஏன்னா 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது நீங்கள் தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. உங்கள் குடும்பத்தில் சாதாரண குழந்தை வந்து மிதுன ராசியில் பிறந்தாலும் சரி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்து காலத்தில் அந்த குழந்தை பிறந்ததுன்னா 100% அந்த குழந்தை இன்றைய நாள் நம்பர் 1ஆக வரும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கைகூடி வரும். தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றி மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி தேவி. வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நிறையா பேருக்கு டிவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, டிவர்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு வக்கர சனி பெயர்ச்சியில் வந்து நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கோம். பூசம் நட்சத்திரக்காரங்க அதிகமான பாதிப்புகள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம், குழந்தை கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டிலேருந்து உள்ளூர் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே கிடைக்கும். சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் வாயலட் நிறம். சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்துன்னு இருந்தீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் இருக்கணும். அதன் ரீதியாக பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்க்காமல் வரக்கூடிய நண்பர்கள், எதிர்பார்க்காமல் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், எதிர்பார்க்காமல் யாரையா வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்பாங்க. விலங்குகளுக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல் இருந்தாவே சரி பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்கள் வீட்டுக்காரங்களா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து சாப்பாடு போட சொல்லுங்கள். சாஷ்டாங்கமாக வந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு ஒரு டென்ஷன்லாம் இருக்காது, கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். இல்லைன்னா எப்போவுமே ஒரு டென்ஷன் இன்றைய நாள் முழுசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காலையில் 11 மணி வரைக்கும் டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறும்னு சொல்லலாம். ராசியான் நிறம் ராமர் பச்சை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறையா ஹோல்சேல் வியாபாரம் நடக்கும், ரீட்டெயில் வியாபாரம் பயங்கரமாக நடக்கும், நட்பு வட்டாரங்கள் அதிகமாக விரியும், நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய பாக்கியங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கு. மனசு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 கிரக சேர்க்கை 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசியை உங்கள் லக்னத்திலேயே ஏற்பட்டுருந்தது. பல பாதிப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் குழந்தைகளோட உடல்நிலைகளை பாதிப்பு கொடுத்துருக்கோம், உங்கள் உடல்நிலைகளை பாதிப்பு கொடுத்துருக்கோம். எதுக்கு இவ்வளோ பாதிப்பு கொடுக்குனே தெரியாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஓகே செட்டில் ஆகிடுச்சுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ஊதா நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் சார்ந்த ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நிறையா பேர் வந்து இந்த வீட்டை வந்து அடுத்த லெவலுக்கு ரெனோவேட் பண்ணுவீங்க. ஒன்று ஒரு ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இன்னொரு பெட்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து கொஞ்சம் பார்க்கிங் மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற திங்கிங் ஐடியாஸ்லாம் போகும். அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதாரத்தில் லோன் கிடைக்கும். எங்கேயாரு கேட்டிருந்தீங்கன்னா, அது பேங்க் லோனாக இருந்தால் 100% இடைய நாள் சாங்ஷன் ஆகும். கிரெடிட் கார்டு தொல்லைகள்லேருந்து வெளிவரக்கூடிய பிரம்மாண்டமான கிரெடிட் கார்டு தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர், யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து பிரம்மாண்டமாக விஸ்தீரணமாகக்கூடிய நாள். உங்கள் பேர் வந்து எங்கே கேட்டாலும் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்றைய நாள் வந்து பயங்கர ஃபேமஸாக இருப்பீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு இன்பச் சுற்றுலா ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு கெட் டுகெதர், ஒரு கேதரிங், ஒரு டீ பார்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டின்னருக்கு போயிட்டு வருவீங்க. அனுஷம் கேட்டை 2 நட்சத்திரங்களுக்கும் உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. தைரியமாக இருங்க, பின் எடுப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்திற்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். பேச்சில் நிறைய லாஜிக் தெரியும், ப்ராக்டிகாலிட்டி தெரியும். யார் எது எமோஷ்னலாக சொன்னாலும் இனிமேல் நம்ப மாட்டீங்க. இந்த உருட்டெல்லாம் வேணாம், இதுதான் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு லாஜிக்கலாக இருந்தால் தான் தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த ஒரு சனி பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் தப்பில்லை. குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க, அதை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் கிட்டும். ஏனென்றால் நீங்கள் தேவையான உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், ஒரு கிராண்ட்டாக இருக்கலாம், ஒரு பணமாக இருக்கலாம், தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்கள் கொடுக்கலாம், ஒரு அலைச்சல்களை கொடுக்கலாம். ஆனால் திருவோணத்திற்கும் அவிட்டத்திற்கும் பலமான பண வரவு உண்டு. ஆன்லைனில் பெரிய வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைய நாள் நல்ல லாபம் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் தாமரை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகும், விரயங்கள் அதிகமாக நடக்கும். குடும்பத்திற்காக விரயம் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எதாவது தேவைப்படலாம், உங்கள் மனைவிக்கு எதாவது தேவைப்படலாம், உங்கள் கணவருக்கு எதாவது தேவைப்படலாம், இல்லை நீங்கள் அன்றாட தேவைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இன்றைய நாள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் இரவு நேரத்தில் தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கலாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்காது, சந்தோஷமாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் நைட்டு 11 மணிக்கு அப்புறம் இருக்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அயன சயன போகஸ்தானம் அதிகரிக்கிறதுனால மன சந்தோஷம் ஏற்படும். சதயத்திற்கும் அவிட்டத்திற்கும் திடீரென்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் தொழில் ரீதியாக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் கோதுமை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மன சந்தோஷம் இருக்கும், மன திருப்தி இருக்கும். தைரியமாக ஒரு விஷயத்தை இனிமேல் பேசலாம், இனிமேல் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். திடீரென்று
ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு, பெரிய மனுஷனுடைய அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்திக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் எல்லோ கலரில் ஷர்ட் போட்டு ஒரு நபர் வருவார். ஒரு முதியவராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரியவங்களாக இருக்கலாம், ஒரு குருமார்களாக இருக்கலாம். அவர்கள் மூலிமா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்க போகிறது. ஸ்பெசிஃபிக்காக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் மறைமுகமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்த்ராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக உள்ளது. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் பிரம்மாண்டமான நற்பலன்கள் நடக்க போகிறது. மீன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, மீன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அருமையான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.